हाई स्टूडेंट एक्सरसाइज 2.2 थर्ड सम पारेंगे थर्ड सम को फाइंड द वैल्यू ऑफ रियल नंबर एक्स एंड रियल नंबर एक्स एंड वाई इफ द कॉम्प्लेक्स नंबर 3 माइनस आई इंटू एक्स माइनस 2 इंटू माइनस आई इंटू वाई प्लस 2i प्लस 5 एंड 2x प्लस इन प्लस ब्राकेट ऑफ 1 माइनस 1 प्लस 2i इंटू वाई प्लस 3i த்ரீ ப்ளஸ் டூ ஐ ஆர் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கொடுத்துக்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அதனால் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கொடுத்துக்கிறத இஜட் ஒன் இஜட் டூ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இஜட் ஒன்னுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, ஃபஸ்ட் டைம் எடுத்துக்க போகிறேன் 3 மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2i ப்ளஸ் 5ங்கிற ஒரு நம்பர் ஆகும். இஜட் டூங்கிறது ஒரு நம்பர் எடுக்க போகிறேன். இஜட் டூவில் என்ன நம்பர் எடுக்க போகிறேன் அப்படின்னா, 2x ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 2i இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i டேர்மை எடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யப்போ, ரெண்டு நம்பருமே எக்ஸுங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸோ ஒய்யோ மல்டிப்ளை இருக்குது. ஃபஸ்ட்டு தான் ரெண்டுமே இருக்குது, அப்போ ரெண்டுமே உள்ளே மல்டிப்ளை பண்ணோம். செகண்ட் இன்ஜெட் டூவில் அதே மாதிரி வந்து ஒய் இருக்குது. அது ரெண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அப்போ இஜட் ஒன்று எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இஜட் ஒன் ஈக்குவல் டு இஜட் ஒன் ஈக்குவல் டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 3x மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் 2i ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2i ப்ளஸ் 5 ஓகேங்களா. அதே இஜெட் ஒன்று வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க போகிறேன். அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது ஐ இல்லாத டேம். அப்போ 3x மைனஸ் 2i ப்ளஸ் 5ங்கிறது ரியல் பார்ட்டாக கிடைக்கும். ஐ இருக்க பார்ட் ஃபுல்லாக என்ன ஆகுனா இமேஜினரி பார்ட்டாக கிடைக்கும். அப்போ இஜெட் ஒன்று எப்படி எழுதலாம் அப்படின்னா, இஜெட் ஒன் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. அப்போ அந்த ஐயை மட்டும் நம்ம ஐ டேம் எப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் ஐஎக்ஸ் அடுத்து ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2y டேம் வந்து கிடச்சோம். அடுத்து இஜட் டூ வந்து பாருங்கள், இஜட் டூங்கிறது நானும் எடுத்துக்கிறது தான். அப்போ இஜட் டூ எடுத்துட்டோம் அப்படின்னா, இஜட் டூ வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்கள். அப்போ 2x ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 2i இன்ட்டு ஒய்ங்கிற டேர்ம் இருக்கும் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண ஒய்யை இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2x அப்போ இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஒய் ப்ளஸ் 2iy ப்ளஸ் 3 ப்ளஸ் 2iன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுலேயும் சேம் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இஜட் டூ ஈக்குவல் டு என்ன டைம் கிடச்சிடும் அப்படின்னா, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i 2iy ப்ளஸ் 2y. அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் வந்து அவங்க என்ன பண்ணால், இந்த ரெண்டு நம்பருமே ஈக்குவல். அப்போ இஜட் ஒன் இஜட் டூ அப்படின்னு ஈக்குவலாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவல் எடுத்துகிட்டு இப்போ ஈக்குவல் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிற போகிற பாருங்கள். அப்போ ஈக்குவல் எடுத்தீங்க அப்படின்னா, 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ப்ளஸ் ஐ வந்து காமன் எடுத்துங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஐ இன்ட்டு நம்மளுக்கு ஐ இன்ட்டு 2y ப்ளஸ் 2ங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். அப்போ இது ரெண்டுலுமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி
இமேஜினரி பார்ட் வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம் ரெண்டு சைடுமே. அப்போ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணுறப்போ வந்து 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2ங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன எடுத்துக்கலாம், இந்த பார்ட் ரியல் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இமேஜினரி பார்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி ஆன்சர் போட போகிறோம். அப்போ என்ன செய்யலாம்னு பாருங்கள். அப்போ இதை ஈக்குவலாக இதை வந்து ஒரு சைடாக கொண்டு வந்துருங்க. அப்போ 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இந்த டேர்ம் வந்து இங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா மைனஸ் கிடைக்கும். அப்போ மைனஸ் 2x இந்த டேர்ம் வரப்போ ப்ளஸ் ஒய்யும் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் ஒய் இந்த டேர்ம் வந்து ஆண்டு வரப்போ மைனஸ் 3னு கிடைச்சோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சால்வ் பண்ணி அப்படின்னா என்ன டேர்ம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த 3x இங்கே மைனஸ் 2x இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்னு கிடைக்கும். எக்ஸ் இங்கே மைனஸ் ஒய் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து என்ன டேர்ம் இருக்குன்னா ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ஒய்ங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இது ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து நம்ம போடுறப்ப ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப எப்படி கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? அப்போ சால்வ் பண்ணுறப்ப மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2னு கிடைக்கும். அப்போ சேம் ஒரே ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் டப்புனா ப்ளஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 இது ஈக்குவேஷன் நம்பர் 2னு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் போனேன் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. 2 ஈக்குவல் டு 0. அப்போ வந்து இதில் எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு சப்ஸ்டிட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். மைனஸ் ஒய் சாரி இதில் வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ் ஃபைன் பண்ணலாம் ஏதாச்சும் விட்டாமல். அப்போ எக்ஸ் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு கிடச்சிடும். அப்போ இங்கே அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2னு போட்டோம்லாம் ஈக்குவல் ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். சேம் டைம் நம்மளுக்கு என்ன மைனஸ் 2y ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அப்போ இந்த டூ கேன்சல் பண்ணால் வைஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்கும். அப்போ இது நம்மளுக்கு என்ன கிடச்சா வைஸ் ஈக்குவல் டு 1னு கிடச்சி. அப்போ வைஸ் ஈக்குவல் 1னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் இருக்குது. இதில் இருந்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சா அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிற டேர்ம் வந்து